திமுகவினர் கள்ள துப்பாக்கிகள் வைத்திருக்கிறார்கள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் பயன்படுத்தப்பட்ட ஐம்பது தோட்டாக்கள் மற்றும் மேலும் ஒரு கள்ள துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த தோட்டாக்களை அவர் எதற்கு பயன்படுத்தினார் என்பது கூட தெரியவில்லை இவரிடம் மட்டும் தான் கள்ள உள்ளதா இல்லை மேலும் எத்தனை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கள்ள இருக்கிறது என தெரியவில்லை என அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்தார் இன்றைக்கி வந்து நான் அன்றைக்கே சொன்னேன் திமுக வந்து மீண்டும் சொல்கிறேன் துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு போயிடுச்சு இப்போ அந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் கூஜா வெடிகுண்டு கலாச்சாரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இது கேள்விப்படாத ஒரு விஷயம் அது அந்த கூஜா வெடிகுண்டு கலாச்சாரத்தை கூட திமுக தான் அன்னைக்கு வந்து அவங்க ஆட்சியில் வந்து கொண்டு வந்தது இது இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வன்முறையினுடைய ஒரு கட்சியாகவே இன்றைக்கி வந்து அந்த கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியிலும் சரி இன்னைக்கு வந்து இருக்கிறாங்கன்னா அப்போ மக்களுடைய நிலைமை இவங்க வந்து தப்பி தவறி வரா வரமாட்டாங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலமைன்னு பார்த்துங்க இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட யூஸ் பண்ண தோட்டாக்கள் யூஸ் பண்ண தோட்டா அந்த எம்எல்ஏ யாரும் இல்லையே யூஸ் பண்ண தோட்டா ஐ யூஸ் பண்ண தோட்டா ஐம்பது இருந்திருக்கு அவர் வீட்டில் சர்ச் பண்ணும்போது அதே போல் வந்து இன்னொரு துப்பாக்கி இருக்குது அவர் வீட்டில் எத்தனை துப்பாக்கி அவர் கள்ள துப்பாக்கி இது போல் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வந்து எல்லாம் கள்ள துப்பாக்கி வச்சுருக்காங்க அதை அவங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுடைய கதி என்ன எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்கணும் ஓகே